சொந்தம் யாருமே இல்லப்பா, என்னை சொந்தமாக்கி கொண்டவர் நீங்கப்பா. சொந்தம் பந்தம் யாருமே இல்லப்பா, என்னை சொந்தமாக்கி கொண்டவர் நீங்கப்பா. நீங்க தானே, நீங்க தானே எல்லாமே எனக்கு. நீங்க தானே, நீங்க தானே, நீங்க தானே பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 18 ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 18 7 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டு ராஜாக்கள் 18:7 வாசித்த இந்த வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தார் என்றும் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த வசனத்திலிருந்து ரெண்டு காரியத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம கூட வாசம் பண்ணுகிறவர் என்றும், அந்த தேவன் நம்ம கூட வாசம் பண்ணுவதோடு நின்று விடாதபடி நமக்கு காரியங்களை அனுகூலமாக மாற்றி தருகிறார் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இதை வேதமும் ஆம் என்று ஆமோதிக்கிறது. எப்படி என்று கேட்பீர்களானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14 சொல்கிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இந்த உலகத்தை படைத்த அவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது எவ்வளவு மகிமையான ஒரு காரியம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம்
முதலாம் அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, அவன் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தாலும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருந்தாலும், மனிதர்களாகிய நம்மத்திலே நம்ம கூடவே அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறியும் பொழுது நாம் எவ்வளவு பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமுண்டாகட்டும். அப்படியானால் நம்ம கூடவே இருந்து நம்முடைய காரியங்களை நமக்கு அனுகூலமாக மாற்றி தருகிற நம்முடைய தேவன், நம்ம இதுவரைக்கும் நடத்தினவர் அவர் இன்னும் நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5 வசனம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்க காரியம் ஒருவேளை உங்களுக்கு அனுகூலமா இல்லாம பிரதிகூலமா இருக்கலாம், எதிர்மறையா காரியம் நடக்கலாம், ஆனா உங்க குடும்பத்தை உங்க வாழ்க்கைய தனிப்பட்ட முறையில ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரா. சங்கீதம் 37:6 சொல்லுது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18:7 அவர் நம்ம கூடவே இருப்பவர் என்றும், நம்முடைய காரியங்களை நமக்கு அனுகூலமாக்கி தருபவர் என்றும் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, யாருடைய காரியம் என்பதை சற்று நாம் நிதானித்து பார்ப்போமானால், 2 ராஜாக்கள் 18:2 நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், 2 ராஜாக்கள் 18 வாசிக்கிற எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தேவன் செய்த 2 காரியமும் இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் நடந்து கொண்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையில கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு அது என்ன என்பதை நாம் சற்று வேதத்தில் பார்ப்போமானால், அதை போல கர்த்தர் நமக்கும் செய்ய அவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களையும் அவர் அனுகூலமாக்கி தருவார். அவர் நம்ம கூடவும் இருந்து நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். முதலாவதாக அவனுக்கு காரியங்களை அனுகூலமாக்கி கொடுக்க எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் இருக்க என்ன காரணம் என்பதை நாம் வாசிப்போமானால், 2 ராஜாக்கள் 18:3 இப்படி சொல்லுகிறது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்க கூடவே இருந்து உங்க காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக்கி தர வேண்டுமானால், நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் இந்த எசேக்கியா ராஜாவை போல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய எசேக்கியாவை போல, நீங்கள் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான காரியங்களை, நன்மையான காரியங்களை, பிரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்வீர்களானால், எசேக்கியா ராஜா கூட இருந்த ஆண்டவர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு காரியங்களை அனுகூலமாக்கி கொடுத்தவர் உங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை அனுகூலமாக்கி தருவார். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை அனுகூலமாக்குகிறவர். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்குது. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற நீங்க எத்தனையோ காரியங்களை யோசிக்கலாம், பிரயாசம் எடுக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். லூக்காளுதின சுவிசேஷம் 5 பேதுரு என்ற ஒரு மனுஷனை இயேசு சந்திக்கிறார். சந்தித்த பொழுது அவன் தோல்வியில் இருக்கிறான். ஒரு ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டு வலை போட்டு ஒரு சின்ன மீன் கூட அகப்படாமல் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மீன் பிடிக்கும்படியாய் வலையை ஆழத்திலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட, முன்னேற்றம் அடைய ராம் முழுவதும் நீங்கள் பிரயாசப்படலாம். எப்பொழுது பார்த்தாலும் வேலை வேலை என்று ஓடி தெரியலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். பேதருடைய வாழ்க்கையில அப்படித்தான் தோல்வியில காணப்பட்டது, ஒன்றும் இல்லாமல காணப்பட்டது. ஆனால் அவன் சொன்னான்,
ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வளைய போடுகிறேன். அப்படியானால் நான் பிரயாசப்பட்ட, நான் முயற்சி பண்ண, நான் கிரியை செய்த ஒண்ணுமே நடக்கலை. இப்ப நீங்க சொல்றீங்க, உங்க வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து காரியங்களை செய்யறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய ஜனமே, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்வீர்களானால் என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிகூலனா இருக்குதோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறவர் தான் நான் பிரசங்கிக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதுரு வலைய வீசின பொழுது அவன் வலையை இழுக்க முடியவில்லை. ஒரே வலையில ரெண்டு படகு நிமிரத்தக்கதாக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைக்கு, வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சிந்திப்பதற்கு மேலாக, நினைப்பதற்கு மேலாக அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எசேக்கிய ராஜாவை கர்த்தர் அவன் கூட இருந்து காரியங்களை அனுகூலமாக்கி கொடுக்க முதல் காரணம், எசேக்கியா தன்னுடைய விருப்பப்படி செய்யாதபடி, கர்த்தருக்கு பிரியமானபடி, கர்த்தருக்குடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எசேக்கியாவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க இரண்டாவது காரியம் அவன் என்ன செய்தான்? ரெண்டு ராஜாக்கள் 18:4 இப்படி வாசிக்கிறோம், அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்தான், விக்கிர தோப்புகளை வெட்டினான், வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி இன்றைக்கு நீங்க அகற்ற வேண்டியதை அகற்றணும், தகர்க்க வேண்டியதை தகர்க்கணும், வெட்டி போட வேண்டியதை வெட்டி போடணும், உடைத்து போடத உடைத்து போடணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள நீங்க வருவீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு செய்த அதே அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். எங்க சபையில ஒருத்தர் வியாதி படுக்கையில் இருந்தார். அவரை பார்த்து நான் ஜெபம் பண்ணதுக்கு மருத்துவமனைக்கு போனேன். அவர் என்ன பார்த்த உடனே கையை தூக்கிட்டு அல்லேலூயா தோத்துறையான்னார். என்ன ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு அல்லேலூயா தோத்துறங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன பார்த்து சொன்னார், ஆஸ்பத்திரியில் படுத்து ஒரு வாரம் ஆச்சியா, ஆண்டவருடைய கிருபையினால இந்த ஒரு வாரம் படுக்கையில இருந்து புதிய ஏற்பாட்டை முழுவதும் வாசித்து முடிச்சுட்டேன்னார். அப்ப நான் சொன்ன, அப்ப செவிக்கல, நான் போறேன், இனி ஒரு வாரம் படுத்துருங்க, பழைய ஏற்பாட்டையும் சேர்த்து வாசித்துருங்க அப்படின்னு. ஐயா 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 ஐயா, தயவு செய்து வாங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க ஐயா, இங்க படுத்திருந்தா எனக்கு மனசே வேதனையா இருக்கு, நேற்றைக்கு பக்கத்துல உள்ள செத்துட்டாரு, அதுக்கு முந்தின நாள் எந்த இடது பக்கத்துல உள்ள செத்துட்டாரு, நான் ஏன் தான் அங்க வந்தோம்னு இருக்குது. தெரியுதுல்ல, அப்போ பைபிளை வீட்டிலையே படிச்சிருந்தா ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, வர வேண்டியதில்லை. அப்போ புதிய ஏற்பாட்டை ஒரு முறை படிக்கக்க வேண்டியதான் கர்த்தர் உங்களை எங்க கொண்டு வந்திருக்காரு, ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்காரு. அப்ப செய்யற காரியத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்களா? வந்திருக்க மாட்டேங்க. இப்படித்தான் அநேகர் அகற்ற வேண்டியதை அகற்றாம, தகர்க்க வேண்டியதை தகர்க்காம, வெட்டி போட வேண்டியதை வெட்டி போடாம, உடைச்சு போட வேண்டியதை உடைச்சு போடாம வாழ்க்கையில இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு எசேக்கியாவை போல கர்த்தர் உங்க கூட இருந்து உங்க காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக்கி தர வேண்டுமானால் கர்த்தருக்காக விட வேண்டிய காரியத்தை விட்டுருங்க. தீய நண்பர்களோட சேர வேண்டாம், அவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீங்க உடன்பட வேண்டாம். அப்படி செய்வீங்கன்னா மனுஷனை பிரியப்படுத்துறீங்க, தேவனை துக்கப்படுத்துறீங்க. எசேக்கியாவுக்கு கர்த்தர் அவன் கூட இருந்து காரியங்களை அனுகூலமாக்கி செய்ய தர முதல் காரணம், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். ரெண்டாவது, மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்தான், விக்கிரங்களை வெட்டினான், வெண்கல சர்ப்பத்தை உடைச்சான். மூன்றாவது, வேதம் சொல்கிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 18:5 அவனை குறித்து இப்படி வாசிக்கிறோம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் யூதாவின் ராஜாக்களில் எல்லாரும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைங்களை, கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்முடைய காரியங்களை நமக்கு அனுகூலமாக்கி தரணும்னா மூன்றாவது எசேக்கியா செய்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும். என்ன எசேக்கியா செய்தார்? எந்த நிலைமையிலையும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தார். அல்லேலூயா. சங்கீதம் 9:10 வாசிப்பீங்கன்னா, கர்த்தாவே உம்மை நம்புகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உங்க வாழ்க்கையில மனுஷனை நம்பினீங்கன்னா மனுஷன் கைவிட்டுருவான், தேவனை நம்பினா தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார்.
எசேக்கியாவுடைய நம்பிக்கையை குறித்து வேதம் சொல்லுது, எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், ஒரு ராஜாக்கள் கூட கர்த்தர் மேல எசேக்கியாவை போல நம்பிக்கை வைக்கலையாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றுவார் என்று ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கையா இருப்பீங்கன்னா, நம்பின கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்தார்னு வேதம் சொல்லுது. தானியல் புஸ்தகத்துல சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கிறோம், எரிகிற அக்னி ஜுவாலையில போடுறதுக்கு முன்னாடி விக்கிரகங்களை பணிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அப்படி தப்பு வைக்காமற் போனாலும் நீர் செலுத்தி நீர் நிப்பாட்டின சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, மூன்று பேரை தூக்கி அக்னி ஜுவாலையில போட்டாங்க. ராஜா பார்க்கறான், நாலாவது ஆளு கூட நிக்குது, அந்த ஆளுடைய முகத்தை பார்க்கறான், தேவ சாயலா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எசேக்கியா ராஜாவை போல ஒருவேளை கடன்பட்டு இருக்கலாம், உங்க கடனை தீக்க உங்க இளைஞர பந்துக்கள்லாம் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். ஆனா நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர், அவர் மேல நீங்க விசுவாசம் வைத்தீங்கன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர் மேல நீங்க எசேக்கியா ராஜாவை போல முற்றிலும் ஆண்டவர் ஒருவர் தான் என்ன விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா, உங்க கடன் பிரச்சனை இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்க வியாதியில இருந்து கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார், உங்க நஷ்டங்கள்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். எந்த காரியத்தை எதிர்பார்த்து வருஷ கணக்கா நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேல, நமக்காக கல்வாரி சிலுவையில சீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தின இயேசுவின் மேல் உங்களுடைய நம்பிக்கை வைப்பிரலானால் நம்பின அவர்களை கர்த்தர் கைவிடவே இல்லை. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் அவன் கூட இருந்து அவனுக்கு காரியங்களை அனுகூலமாக்கி தர அவன் செய்த முதல் காரியம் என்ன, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மூன்றாவது, விட வேண்டியவளை விட்டுவிட்டான். ரெண்டாவது, விட வேண்டியவளை விட்டுவிட்டான். மூன்றாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். நான்காவது, அவனை குறித்து ரெண்டு நாளாகம புஸ்தகம் 29 அதிகாரம் 3 வசனத்தில் அவனை குறித்து வாசிக்கிறோம், அவன் தன் ராஜ்யத்தின் முதலாம் மாதம், அவன் தன் ராஜ்யத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். அப்படியானால் இந்த எசேக்கியா ராஜாவுக்குள்ள இருந்த நான்காவது ஒரு நல்ல அனுபவம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான், கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்தான். இந்த வசனத்திலிருந்து எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேல எவ்வளவு வாஞ்ச தாகம் இருந்தது என்று தெரிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களை, உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணுமா, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க. 122 சங்கீதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று எனக்கு சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டருடைய ஆலயத்துக்கு போனா உலகத்துல கிடைக்காத மன மகிழ்ச்சிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன். இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேகம் ஆயிரம் ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் தங்கியிருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனுடைய ஆலயத்தில் நம்ம ஊர் சச்சிலாம் வாசப்பில் என்ன கிடக்குது, செருப்பு கிடக்குது. அந்த செருப்பு இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்து இருந்தாலே போதும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேல அவங்க வாஞ்சியா இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு ஏன் வரல அப்படின்னா, இன்னைக்கு அநேகரை கேட்டா வேலை 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 வேலை, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆலயத்துக்கு போக மாத்திரம் நேரம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தருடைய ஆலயத்தை நேசிங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அப்படிப்பட்ட எசேக்கியாவை கர்த்தர் அவன் கூட இருந்து அவன் போகிற இடங்களெல்லாம் அவனை காப்பாற்றி அவனுக்கு காரியங்களை அனுகூலமாக்கி தந்தார். உங்க காரியங்களை உங்களுக்கு அனுகூலமாக்கி தரணும்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் கிடைக்கிற தெய்வீக சுகம் உங்களுக்கு தெரியுமா? இயேசு ஒரு நாள் தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தாங்க. பிரசங்கித்து முடிச்ச உடனே இயேசுடைய கண்கள் யாரை பார்த்தது தெரியுமா? எவ்வளவேன நிமிரக்கூடாத கூனியா இருந்த அவளை பார்த்து இயேசு சொன்னால், நிமிரு என்று சொன்னார். அவள் அந்த கூனியான சூழ்நிலிருந்து நிமிர்ந்து விட்டாள். கர்த்தருடைய பிள்ளைய, அன்றைக்கு மாத்திர அவ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகாம இருந்திருந்தா அவ சாகிற வரைக்கும் கூனியா இருந்திருப்பான். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே,
நம்ம சரீரத்தில் ஏற்படுகிற சின்ன சின்ன பலவீனங்களை சாக்கு வச்சு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதை நிறுத்தாதீங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு பலவீனத்தோடு போங்க. வியாதி வந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் சுகமாக்குறவர். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே படும் பொழுது கர்த்தர் உங்களை சுகமாக்குறவர். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இயேசு பிரசங்கித்து முடித்த உடனே உன் கையை நீட்டு என்று சொன்னார். அவன் கையை நீட்டினான், மறுகையை போல வளர்ந்து சுகமாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சுகத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஆவில நிறைந்து ஆண்டவரை ஆராதனை செய்யும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ற எந்த இடத்திலும் நான் இறங்கி வருவேன். கர்த்தர் இறங்கி வர்ற இடத்துல மன சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நடக்க வேண்டிய ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். இசைக்கியா கூட கர்த்தர் இருந்து அவன் காரியங்களை வாய்க்க பண்ண நான்காவது காரியம், அவன் கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்தான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களை இசைக்கியா ராஜாவை போல நான் கர்த்தருடைய ஆலயத்தை தேடுவையா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவையா என்று உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா அந்த ஆண்டவரை குறித்து என் பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போன இசைக்கியா ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்தவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், இன்றைக்கும் உயிர் உள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் இசைக்கியாவோடு கர்த்தர் இருந்து அவன் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக்கி தந்து அவனை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். திருவசனத்தை கேட்கலாக மாத்திரமல்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாக இருப்போம் என்று நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசைக்கியா ராஜாவோடு கர்த்தர் இருந்து அவன் போகிற இடங்களிலெல்லாம் காரியங்களை அனுகூலமாக்கி தந்தார் என்ற வேத வசனத்தின்படி இன்றைக்கு செய்தியை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு, அவங்களுடைய குடும்பத்தோடு, அவங்க செய்கிற வேலையோடு, அவங்களுடைய வருமானத்தோடு ஆண்டவர் இருந்து என்னென்ன காரியங்களெல்லாம் அவர்களுக்கு பிரதிகூலமாக இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் அவர்களுக்கு அனுகூலமாக மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருவசனத்தை கேட்கலாக மாற்றும்படி மாத்திரமா இல்லாதபடி திருவசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக மாற்றுங்கப்பா. இசைக்கியாவோடு கூட இருந்த ஆண்டவர் தேவ வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. குறிப்பாக இந்த ECBN ஊழியத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா இந்த ஊழியம் வளர்ந்தேறு வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை தாரும். அவர்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற மக்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிற மக்களை ஆசீர்வதியும். என் நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை அடையாமல் போவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் அதற்குண்டான பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவருடைய நாமத்தினால கட்டளையிடும். நீங்க அப்படி செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் A.M. டேவிட். நான் இந்தியாவில் சென்னை பட்டணத்தில் போரூர் என்ற இடத்துல 3 சபைகளுக்கு போதகராக இருக்கிறேன். எனக்காக நான் செய்கிற ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.